வணக்கம். சீட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களால் முடிந்தவரை பல்வேறு விஷயங்களை பல்சுவையாக கொடுக்க முயற்சிக்கிறோம். விதைப்பது எங்கள் கடமை, வளர்ப்பது உங்கள் கையில். நிகழ்ச்சிகளை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்க. Viewers, welcome to the show. நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு நாம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்வோம். நாம் சில மாதங்களாக வீட்டில்தான் இருக்கிறோம், ஆனால் பல விஷயங்களை கற்றுக்கொண்டோம். அதாவது பொறுமை, பாசிட்டிவ் திங்கிங். வீட்டில் இருக்கும்போது பல கலைகளை நன்றாக பழக்கிக்கொண்டோம். அதாவது வீட்டில் இருக்கும்போது அந்த சமயத்தை பயனுள்ளதாக செய்து கொண்டோம். இவை எல்லாமே நல்ல விஷயம்தானே. சில தினங்களுக்கு முன் நான் சில பள்ளி மாணவர்களை சந்தித்தேன். அவர்களிடம் நான் கேட்டேன், எவ்வாறு உங்களுக்கு டைம், நீங்கள் எப்படி பாஸ் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், நாங்கள், எங்களுக்கு விளையாட்டு நாள் ரொம்ப பிடிக்கும், அதனால் நாங்கள் கிரிக்கெட், கபடி, ஹாக்கி மேட்ச், அப்புறம் டென்னிஸ் கூட நாங்கள் பழைய ரெக்கார்டட் மேட்செல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஒருவன் மாத்திரம், எனக்கு விளையாட மைதானத்துக்கு தான் போக பிடிக்கும், அதனால் நான் வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு, எனக்கு படம் வரைவது ரொம்ப பிடிக்கும், அதனால் நிறைய படங்கள் வரைந்து என்னுடைய திறமையை வளர்த்து கொண்டு வருகிறேன் என்று கூறிய இளவரசனை நாம் இப்பொழுது சந்திப்போம். வாருங்கள். இளவரசன், உங்களுக்கு எவ்வாறு வரைவதில் ஆர்வம் வந்தது? உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் வரைவார்களா? அதை பார்த்து நீங்கள் வரைய வேண்டும் என்று உங்களுக்கு ஆர்வம் வந்ததா? வணக்கம். என் பேர் இளவரசன். நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே ட்ராயிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போதுலேருந்தே ட்ராயிங்கை நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவேன். நிறைய காம்படிஷன்லாம் கலந்து ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பிரசன்னாங்கிற ஒரு மிஸ்ஸு நான் வரைஞ்ச ட்ராயிங்கை பார்த்து, நீ நல்லா ட்ராயிங் பண்ணுற, நீ ஃப்யூச்சரில் ஆர்டிஸ்ட்டாக வரலான்னு சொன்னாங்க. அவங்க தான் சொன்னாங்க, திருவான்மையூரில் ஒரு ட்ராயிங் கிளாஸ் இருக்குது, அங்கே போய் கூட நீ சேர்ந்துக்கலான்னு சொன்னாங்க. நான் அதிலேருந்து ஒரு 4 வருஷம் கழித்து தான் ட்ராயிங் கிளாஸ் சேர்ந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ராமஸ்ரீஷ் சாரும் வினோத் சாரும் தான் எனக்கு ஆர்ட் கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களால தான் நான் இந்த அளவுக்கு பண்ணுறேன். இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுற காரணம் அவங்க தான். அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. மற்றவர்களை ஈர்த்த நீங்கள் வரைந்த முதல் படம் என்ன? நான் சின்ன வயசுலேருந்தே நிறையா கார்ட்டூன் ட்ராயிங்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 8 வயசாக இருக்கும்போது நிறைய விஐபி ட்ராயிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து காந்திஜி, நேரு, பாரதியார், திருவள்ளுவர் இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் திருவள்ளுவர் தான் நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது நல்லா நிறையா பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் போடலான்னு சொல்லிட்டு ஓவிய பிரம்மாக்கள்ங்கிற தலைப்பில் நான் வரைஞ்ச திருவள்ளுவர் படமும் என்னோடய படமும் வெளிவந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் பார்த்து நல்லா பாராட்டினாங்க. அதுதான் திருவள்ளுவர் வந்த திருவள்ளுவர் படம் தான் எல்லாருக்கும் பிடிச்ச ஓவியம்னு சொல்லலாம். எனக்கும் ரொம்ப பிடிச்சது என்னோடய முதல் ட்ராயிங்னு சொல்லலாம். உங்களுக்கு வரைவதில் எந்த சப்ஜெக்ட் பிடிக்கும்? அதாவது ஸ்டில் லைஃப், சீனரி அல்லது அனிமல்ஸ், எது உங்களுக்கு வரைய ரொம்ப பிடிக்கும்? நான் என்னென்ன சப்ஜெக்டில் ட்ராயிங்ஸ் பண்ணுறேன்னா போர்ட்ரேட், ஸ்டில் லைஃப், லேண்ட்ஸ்கேப். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னா போர்ட்ரேட், ஸ்டில் லைஃப். அதிகமாக நான் போர்ட்ரேட்ஸ் தான் சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு வரேன். விஇபி ட்ராயிங்ஸ் நிறையா பண்ணுவேன். இதில் பென்சில் ட்ராயிங்ஸு,
கேன்வாஸ் பெயிண்டிங்ஸ், வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ் பண்ணுவேன். போர்ட்ரேட்டில் ஸ்டில் லைஃப்பில் அதிகமாக கேன்வாஸ் பெயிண்டிங்ஸ் தான் பண்ணுவேன். ஒரு போர்ட்ரேட்டு பென்சில் ட்ராயிங்கில் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவேன். ஏன்னா நல்லா ரியலிஸ்டிக்காக வரணும்னு சொல்லிட்டு வரைவேன். ஸ்டில் லைஃப்பும் அதே மாதிரி தான். அது கேன்வாஸ் பெயிண்டிங்கு, கேன்வாஸ் பெயிண்டிங்கு ஒரு 10 நாளாவது ஆகும் ஒரு ஸ்டில் லைஃப் பண்ணுறதுக்கு. பென்சில் ட்ராயிங்கில் ஒரு நாளில் முடிச்சிருவேன். அது நல்லா ரியலிஸ்டிக்காக வரணும்னு சொல்லிட்டு பண்ணுவேன். அப்படி தான் லைட் பல்பு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஜார், பென்சில் ட்ராயிங்கில் போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா ரன்வீர் சிங்கு, அப்புறம் தனுஷ் ட்ராயிங்கு. இது வந்து நான் ஒரு 10 நாள் ஆச்சு பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் கேன்வாஸ் பெயிண்டிங்கில், போர்ட்ரேட்டில் கேன்வாஸ் பெயிண்டிங்கில் இளையராஜா. அதுக்கப்புறம் ஸ்டில் லைஃப்பில் கேன்வாஸ் பெயிண்டிங்கு. எனக்கு இப்போ பிடிச்ச பெயிண்டிங்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்ச சப்ஜெக்ட்னா போர்ட்ரேட்டு ஸ்டில் லைஃப்னு சொல்லலாம். நீங்கள் நன்றாக வரைகிறீர்கள். நீங்கள் உங்களுடைய அப்பா அம்மா நன்றாக சப்போர்ட் செய்கிறார்கள் என்று கூறியிருக்கிறீர்கள். உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் எப்படி உங்களை நன்றாக என்கரேஜ் பண்ணுகிறார்களா? என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. யாரெல்லாம்னா, முதல்ல எங்கள் டிராயிங் மாஸ்டர் ராமசுரேஷ் சாரும், அப்புறம் என்னோடய டிராயிங் மாஸ்டர் வினோத் சாரும் தான். இவங்க தான் எனக்கு டிராயிங் டீச் பண்ணாங்க, என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அவங்களால தான் என்னால் இந்த அளவுக்கு பண்ண முடிஞ்சது. அப்புறமா அடையாரில் இருக்கிற நீதிபதி ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் எனக்கு 3 இயர்ஸாக திங்ஸ் எல்லாம், டிராயிங் பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறமா எங்கள் ஸ்கூல்லேருந்து நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோடய கிளாஸ் டீச்சராக இருந்த தங்கமணி மிஸ், அப்புறம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற லக்ஷ்மி மிஸ், அங்கே ஏஹெச்எம்மாக இருக்கிற ஹெச்பா மிஸ், ஹெச்எம்மாக இருக்கிற கல்யாணி மேடம், அவங்க இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அடுத்தது இப்போ ஹெச்எம்மாக இருக்கிறவங்க, அவங்க எல்லோரும் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. அவங்களும் காரணம்னு சொல்லலாம் இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு. அப்புறமா ஒரு அண்ணா ஸ்கூலுக்கு வந்து என்ன அவங்களோட யூடியூப் சேனலில் போட்டு விட்டாங்க என்னோடய டிராயிங்ஸ் எல்லாத்தையும். அவங்களும் எனக்கு நிறைய டிராயிங் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திருவான்மியூர் லைப்ரரியிலேருந்து திரு இளங்கோ சார் அவர்கள் என்னோடய டிராயிங்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிபிஷன் வச்சு கொடுத்தாங்க. அது மூலமாக எல்லோரும் என்னை பாராட்டினாங்க. அப்புறம் ஓஎம்ஆர் டைம்ஸ்லேயும் அடையார் டைம்ஸ்லேயும் என்னோடய நான் வரைஞ்ச டிராயிங்ஸ் வெளியிடறதுக்கு காரணமாக இருந்தவங்களும் திரு இளங்கோ சார் அவர்கள் தான். அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய பேஷன் வரைவது ஸ்கூல் இருக்கும்போது, இப்பொழுது ஆன்லைன் லெசன்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன, இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் எவ்வாறு வரைவதற்கும் படிப்பதற்கும் சமயம் ஒதுக்கி கொண்டிருக்கிறீர்கள்? நான் காலையில் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு தான் வருவேன். அதில் பார்த்தீங்கன்னா வரைகிறதுக்கு எனக்கு 1 ஹவர் தான் டைம் கிடைக்கும். 3 ஹவர்ஸும் நான் ஸ்கூல் ஒர்க்லேயே இருந்துருவேன். அதில் 1 ஹவர் தான் எனக்கு டிராயிங் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். அதில் நான் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் எனக்கு லீவு. சாட்டர்டே சண்டேயில் ஃபுல் டைம் நான் டிராயிங்கில் தான் இருப்பேன். ஒரு 10 காலையில் 10 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் டிராயிங் கிளாஸ் போயிடுவேன் சாட்டர்டே சண்டே. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஒர்க் எதாக இருந்தால் பார்ப்பேன். அதுக்கப்புறம் டிராயிங்கு இருந்துச்சுன்னா டிராயிங் ஒர்க்கு பார்ப்பேன், பண்ணுவேன். எப்போல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் டிராயிங் தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதுவும் ஸ்கூல் ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நான் டிராயிங் பண்ணுவேன். என்னோடய டைமை இப்படி தான் நான் ஒதுக்கிக்கிறேன். உங்களுக்கு எந்த விளையாட்டு பிடிக்கும், எந்த விளையாட்டு வீரனை வரைய பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான். கிரிக்கெட் தான் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் தான் விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர், அப்புறம் டோனி. அதில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி வரைஞ்சிருக்கேன், அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர் வரைஞ்சிருக்கேன். டோனி படம் வந்து அப்போ வரையலான்னு இருக்கேன். இவங்க 3 பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஒரு ஓவியனா எந்த சப்ஜெக்டில் ஸ்பெஷலைஸ் பண்ண நினைக்கிறேன்? என்னோடய பெயிண்டிங்கில் நான் எதை ஸ்பெஷலைஸ் பண்ண விரும்புகிறேன்னா
கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும், ஒரு பொருள் எப்படியே அங்கே அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணியிருக்கேன். இந்த ஜாரு கிரே கலர் ஷீட்டில் பண்ணியிருக்கேன். பென்சில் ட்ராயிங் தான் நல்லா ரியலிஸ்டிக்காக வரணும்னு சொல்லிட்டு பண்ணேன். அதுக்கப்புறம் லைட் பல்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வித்தியாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறையா பெயிண்டிங் பண்ணுறேன். அதில் அந்த விநாயகர் பெயிண்டிங்கு, விநாயகர் பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா பார்க்குறப்போ எதுவும் தெரியாது, ஆனால் அதை இருட்டில் பார்த்திங்கன்னா இந்த க்ளோ ஆகும் இங்கே மட்டும், ஏன்னா க்ளோ பெயிண்ட் வச்சுருக்கேன், ப்ளூ கலர் க்ளோ பெயிண்ட்டு இந்த இடத்துல. நைட்டில் வந்து க்ளோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங்கில் இதில் வந்து இந்த வாட்டர் எஃபெக்டுக்காக ரெசின் ஊற்றிருக்கேன். ரெசின் வந்து அப்படியே கிளாஸியாக வாட்டர் எஃபெக்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோடய பெயிண்டிங்கில். இன்னும் நிறையா பண்ணலாம்னு நினைக்கிறேன், டிஃப்ரெண்ட்டாக நிறையா பண்ணிகிட்டு இருக்கேன். இப்பொழுது நீங்கள் 9th ஸ்டாண்டர்டிலிருந்து 10th ஸ்டாண்டர்ட் போயிருக்கிறீர்கள், அதுவும் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் என்றும் கூறியிருக்கிறீர்கள். அவ்வாறு இருக்க பிற்காலத்தில் உங்களுக்கு ஆர்டிஸ்டாக வேண்டும் என்று தோன்றுகிறதா, அல்லது சயின்டிஸ்டாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு சயின்ஸில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் சின்ன வயசுலேருந்தே சயின்டிஸ்ட் ஆகணும்னு தான் ரொம்ப ஆசை. ட்ராயிங்லேயும் இப்போ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் ஆர்டிஸ்டாக தான் ஆகணும்னு நினைக்கிறேன். இதை தான் என்னோடய எய்மாக நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன நேயர்களே, இந்த சுட்டி பையனான இளவரசனுடன் நடத்திய கலந்துரையாடல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து வேறொரு கெஸ்டுடன் நாம் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்வதி பாலகிருஷ்ணன்.